வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். புதுச்சேரி அரசின் சுற்றுலா, கல்வி, இந்திய முறை, மருத்துவ துறைகள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் 9வது சர்வதேச யோகா தின விழா இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, அரசு செயலர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். முன்னதாக விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், 5 வயதிற்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு யோகா கற்றுக் கொடுப்பது நல்லது, வாழ்வியலை மேம்படுத்தும் யோகா அவசியம், ஆகவே அனைத்து பள்ளிகளிலும் யோகாவை தனி பாடமாக கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார். தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பக இயக்குநர் மாணிக்க தீபன் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், அரசு வேலைவாய்ப்பகத்தில் பதிந்து கடந்த 1-7-2015 தேதி முதல் 30-9-2018 தேதி வரையிலான காலத்தில் பதிவை புதுப்பிக்க தவறியவர்களுக்கு மீண்டும் பதிவு செய்து கொள்ள தளர்வு வழங்கி கடந்த 28-3-2023 தேதி அரசாணை வெளியிடப்பட்டது. இதன் மூலம் இதுவரை 937 பேர் பயன்பெற்று தங்களது வேலைவாய்ப்பு பதிவினை புதுப்பித்துள்ளனர். இந்த அரசாணை பிறப்பித்த தேதியிலிருந்து 3 மாதங்களுக்கு, அதாவது வரும் 30ஆம் தேதி வரை மட்டுமே அமலில் இருக்கும். இச்சலுகை எக்காரணம் கொண்டும் நீட்டிக்கப்படாது. எனவே இதுவரை பதிவை புதுப்பிக்காதவர்கள் புதுச்சேரி வேலைவாய்ப்பகத்தை அணுகி இதற்கான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தங்களின் பதிவினை புதுப்பித்துக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரோவில் சர்வதேச நகரத்தில் தொடங்கிய நிரந்தர புகைப்பட கண்காட்சி மையத்தினை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் பார்வையிட்டார். தி கலர்ஸ் ஆஃப் லைஃப் என்னும் தலைப்பில் ஓவியர் சத்ய அருணாச்சலம் உருவாக்கிய ஆயில் மற்றும் ஆக்ரலிக் மூலம் உருவாக்கப்பட்ட ஓவியங்கள் இதில் இடம்பெற்று இருந்தது. பின்னர் ஒடிசா மாநில கலைஞர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சியை பார்வையிட்டார். பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த கலாச்சார மையங்கள் இயங்கி வரும் பாரத் நிவாஷில் பல கோடி செலவில் உருவாக்கப்பட்டு வரும் தமிழ் மரபு மைய வளாகத்தில் முழு உருவ திருவள்ளுவர் சிலையை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். திறக்கப்பட்ட சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அனைவர்கள் மத்தியில் திருக்குறளையும் வாசித்தார். தமிழ் மரபு மைய வளாகத்தில் திறக்கப்பட்ட இந்த திருவள்ளுவர் சிலை சென்னை மகாபலிபுரத்தில் ஒரே கல்லால் தயாரிக்கப்பட்டது. மேலும் இந்த சிலையை பிஜேபி நிறுவனம் சார்பில் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு பரிசாக வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சிகளில் ஆரோவில் செயலர் ஜெயந்தி ரவி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நல்லவாடு சுனாமி கலவர கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் உள்ள 8 பேர் உட்பட 9 பேர் விடுதலை செய்ய ஆலோசனை குழு பரிந்துரை செய்துள்ளது. காலாப்பட்டு மத்திய சிறையில் 200க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். இதில் குற்ற வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் 14 ஆண்டுகள் கடந்தும் தண்டனை அனுபவித்து வருகின்றனர். இத்தகைய கைதிகளை விடுதலை செய்வது தொடர்பாக உள்துறை அமைச்சர் தலைமையிலான ஆலோசனை குழு கைதியின் நன்னடத்தைகள் ஆராய்ந்து நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து வருகிறது. இந்த நிலையில் கைதிகள் விடுதலை தொடர்பான ஆலோசனை குழுவின் கூட்டம் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் தலைமை செயலர் ராஜீவ் வர்மா, தலைமை நீதிபதி செல்வநாதன், போலீஸ் ADGP ஆனந்த் மோகன், சட்டத்துறை செயலர் செந்தில்குமார், சிறைத்துறை IG ரவிதீப் சிங் சாகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் நல்லவாடு கிராமத்தில் நடந்த சுனாமி பணம் வழங்கல் தொடர்பான கலவர கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற ஏழுமலை, வெற்றிவேலன், காத்தவராயன், தட்சிணாமூர்த்தி, வடிவேல், ஞானமூர்த்தி, சுந்தரவேல், ராஜா மற்றும் காரைக்கால் நசீர் ஆகியோரின் சிறை நன்னடத்தைகள் ஆய்வு செய்யப்பட்டது. இறுதியாக 9 பேரையும் விடுதலை செய்ய கமிட்டி பரிந்துரை செய்தது. இப்பரிந்துரை கவர்னர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும். கவர்னர் ஒப்புதல் கிடைத்ததும் ஓரிரு நாட்களில் விடுதலை செய்யப்படுவார்கள் என கூறப்படுகிறது. புதுவை திட்டம் மற்றும் ஆராய்ச்சித்துறை இயக்குநராக IAS அதிகாரியான ரிஷிதா குப்தா பணியாற்றி வந்தார். அவர் டெல்லிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து புதுவை அரசு பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார்.
அவர் வகித்து வந்த இயக்குனர் பொறுப்பு உயர்கல்வித்துறை இயக்குனரான அமான் சர்மாவுக்கு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை தலைமை செயலாளர் ராஜீவ் வர்மா வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் போலி ஆவணங்கள் மூலம் ரூபாய் 12.49 கோடி மதிப்பிலான கோயில் நிலத்தை விற்பனை செய்த வழக்கில் சார் பதிவாளரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பாரதி வீதியிலுள்ள காமாட்சியம்மன் கோயிலுக்கு சொந்தமான 64,035 சதுர அடி நிலம் ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ளது. அதன் மதிப்பு ரூபாய் 12.49 கோடி என கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கோயில் நிலத்தை சிலர் போலி ஆவணங்கள் மூலம் ஆக்கிரமித்து வீட்டு மனைகளாக்கி விற்றதாக புகார் எழுந்தது. இது குறித்து கோயில் நிர்வாகத்தினர் புதுச்சேரி சிபிசிஐடி பிரிவில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் நில மோசடி உறுதியானது. பின்னர் இதில் தொடர்புடைய சென்னையைச் சேர்ந்த ரத்தினவேல், அவரது மனைவி உள்பட 12 பேர் கைது செய்யப்பட்டனர். போலி ஆவணங்கள் அடிப்படையில் கோயில் நிலத்தை தனியாருக்கு பதிவு செய்ததாக அப்போதே உழவர்கரை சார் பதிவாளரான சிவசாமியை, வயது 53, தற்போது வில்லியனூர் சார் பதிவாளர் சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக வருமானம் தருகிறோம் என மோசடியில் ஈடுபட்டதாக சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஒரே நாளில் 10 புகார்கள் வந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக வருமானம் தருகிறோம் என்று இணைய வழி மோசடிக்காரர்கள் சொன்னதை நம்பிய பில்லியனூரைச் சேர்ந்த சங்கர் என்பவர் ரூபாய் 90,000ம், குருசுக்குப்பத்தை சேர்ந்த முகுந்தன் என்பவர் ரூபாய் 2,61,000ம், அரியாங்குப்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ரூபாய் 1,34,000ம் என 10 நபர்கள் ஒரே நாளில் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இந்த புகார்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பொதுமக்கள் இணைய வழியில் எந்த முதலீடும் செய்து ஏமாற வேண்டாம். இணைய வழியில் வரும் முதலீடுகள், வருமானங்கள், வேலை வாய்ப்புகள் போன்றவை பெரும்பாலான இணைய வழி மோசடிக்காரர்களின் வேலைகள்தான். எனவே பணத்தை முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திண்டிவனம் அடுத்த பீடூர் ஏரிக்கரை ஒட்டி உள்ள முட்புதரில் சுமார் 35 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத பெண் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை. கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பீடூர் அணையில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் மேலும் ஒரு பெண் சடலத்தால் அப்பகுதியில் பரபரப்பு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த பீடூர் அணையை ஒட்டி உள்ள ஏரிக்கரை முட்புதரில் அழுகிய நிலையில் பெண் ஒருவரது சடலம் கிடப்பதாக பீடூர் கிராம உதவியாளருக்கு அப்பகுதியில் ஆடுகள் மாடுகள் மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் தகவல் தெரிவித்திருந்தனர். இதனை அடுத்து கிராம உதவியாளர் சரத்பாபு, விக்கிரவாண்டி போலீசார் மற்றும் கிராம நிர்வாக அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விக்கிரவாண்டி போலீசார் மற்றும் தடயவியல் நிபுணர் மருத்துவர் சண்முகம் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். முட்புதரில் அழுகிய நிலையில் இருந்த பெண் பிரேதத்தை தடயவியல் நிபுணர் சம்பவ இடத்தில் சோதனை செய்ததில் அவர் இறந்து சுமார் 4 நாட்கள் இருக்கும் எனவும் 35 வயது மதிக்கத்தக்கவர் எனவும் தெரிய வந்தது. அந்த பெண் சிகப்பு நிறத்தில் புடவை அணிந்திருந்தார். அவரது கழுத்தில் தங்க தாலிச்சரடும் தங்க மூக்குத்தியும் கால்களில் வெள்ளி கொலுசும் இருந்துள்ளது. அதனை கைப்பற்றி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து பிரேதத்தை கைப்பற்றி போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து விக்கிரவாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பீடூர் அணையில் நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற சுதாகர் என்ற நபர் நீரில் மூழ்கி உயிரிழந்த நிலையில் மீண்டும் பீடூர் அணையை ஒட்டிய ஏரிக்கரை முட்புதரில் அழுகிய நிலையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நேற்று பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்ற ஆட்டோ மற்றும் தனியார் பேருந்து நேருக்கு நேர் மோதிய விபத்தில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். மருத்துவர்களிடம் குழந்தைகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார்.
மேலும் தலையில் அறுவை சிகிச்சை முடிந்துள்ள மாணவி நிகிதாவை சந்தித்து நலம் விசாரித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஆளுநர் தமிழிசை, மிக பாதிப்பிலிருந்த இரண்டு குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளனர் என்றும் அரசு மருத்துவமனைக்கு மக்கள் நம்பிக்கையுடன் வர வேண்டும் என தெரிவித்தார். உரிய அனுமதி இல்லாத பள்ளி வாகனம் கண்காணிக்கப்படும் என்றும் அதிக மாணவர்களை வாகனங்களில் ஏற்றக்கூடாது என தெரிவித்த கவர்னர், பள்ளி நேரத்தை மாற்றி அமைக்க அரசு ஆலோசனையில் உள்ளது என்று தெரிவித்தார். புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பிறந்தநாளை முன்னிட்டும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இமாலய வெற்றி பெற்று ராகுல் காந்தி பிரதமராக வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலகுளம் அரசு பள்ளி அருகே 500 மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சங்கர், செல்வராஜ், ராஜாராம் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் டேனியல் ராஜ், தமிழழகன், கௌதம், பாலாஜி உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் சார்பாக இன்று இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமினை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு துவக்கி வைத்தார். மேலும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொது செயலாளர் விநாயகம் தலைமையில் 30 மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் கோஜிரோ கராத்தே பள்ளி செயலாளர் சுந்தர்ராஜ் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சஞ்சீவி நகர் ஸ்ரீ செங்கல்நீர் அம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலய செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாஜலபதி கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். முன்னதாக கோவில் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மேலும் விழாவில் காங்கிரஸ் நிர்வாகிகள் அன்பு, பிரகாஷ், வேல்முருகன் மற்றும் சஞ்சீவி நகர் கிராம பஞ்சாயத்து தலைவர், நிர்வாகிகள் உட்பட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், வானூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் மற்றும் சைல்டு லைன் ஆகியன இணைந்து நடத்தும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தின விழிப்புணர்வு பேரணி வானூர் அடுத்த திருச்சிற்றம்பலம் காந்தி நடுநிலைப் பள்ளி குழந்தைகளை வைத்து நடத்தப்பட்டது. இந்நிகழ்வில் விழுப்புரம் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் பார்கவி தலைமை தாங்கினார். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மணிவாசகம், நடராஜன், வானூர் வட்டார துணை பெருந்தலைவர் பர்வத கீர்த்தனா தலைமை தாங்கினார். ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன், வட்டார கல்வி அலுவலர் பாண்டுரங்கன், பள்ளி நிர்வாகி பாபு, சத்தியமூர்த்தி, ஒன்றிய கவுன்சிலர் புவனேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகுத்தனர். சைல்டு லைன் ஒருங்கிணைப்பாளர் லட்சுமிபதி அனைவரையும் வரவேற்று குழந்தை தொழிலாளர் உறுதிமொழி வாசிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அனைவரும் உறுதிமொழி ஏற்றனர். இப்பேரணி வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலிருந்து திண்டிவனம் பாண்டி மெயின் ரோடு வழியாக குழந்தைகள் பதாகைகள் ஏந்தி கோஷமிட்டு பள்ளி வளாகத்தில் முடிவடைந்தது. இறுதியாக குழந்தைகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதில் குழந்தைகள் பாதுகாப்பு சமூக பணியாளர் வாசுகி, பள்ளி தலைமை ஆசிரியர் ராமானுஜம், காவல்துறையினர், சைல்டு லைன் உறுப்பினர்கள், குப்பம்மாள் ராஜகுமாரி மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ஒடிசா மாநிலத்தில் உள்ள புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோவிலை போன்று புதுச்சேரி திண்டிவனம் புறவழி சாலையில் பட்டானூரில் ஜெகநாதர் கோவில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவிலில் நேற்று தேர் திருவிழா நடந்தது. ஜெகநாதர், பலராமர், சுபத்ரா ஆகியோர் பல வண்ண துணிகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தேர் திருவிழாவில் உட்கல் சமாஜ் தலைவர் பரிஜா, பேராசிரியர் பெஹரா, தாகூர் அரசு கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் மற்றும் கோவில் நிர்வாக குழுவினர் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.
உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.